வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் வாசுவின் வேதமலர்ச்சி சேனலுக்கு வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள வாசுவின் வேதமலர்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைக்கு தேதி 6 ஜூன் 2022, மின்ட்டு மன்றம். மகரிஷியோட ஐயாவோட மலரே மலரே நீ யார் கவிதையில் ஒரு இன்னொரு பாட்டில் பார்க்குறோம். ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுருவரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம் சிறப்பை உணர்வாய் நிழியுமதே அப்படிங்கிறார். அதாவது வந்து ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய், எல்லா ஒரு பொருளும் எங்கள் பரத்திலிருந்து ஆதி அந்தம் சொன்னாங்க, ஆதினா மேலே கடைசியில் அதுதான் முதல், அவர் தான் முதல் அவர். அது எங்கே இருப்பார் ஆதி? பரனில் இருப்பார். நீங்கள் கூட வீட்டில் என்ன பண்ணீங்க? தேவையில்லாத பொருள் எங்கே போட்டுருப்பீங்க? பரனில் கட்டும். எப்போ தேவைப்படும் எடுத்துக்குவோம். நம்மளுடைய எண்ணெய்லாம் என்ன பண்ணுவான்? என்ன நினச்சிக்கிட்டே இருப்போம் பாட்டுக்கு. அந்த எண்ணெய்லாம் எங்கே போய் நிற்கும்? பரத்தில் போய் நிற்கும். உனக்கு எப்போ தேவை கரெக்டாக வந்து நிற்கும். நீ எப்போ தேவை அந்த எண்ணெய் வந்து நிற்கும். இப்போ சொன்ன பாருங்கள், என்ன சொன்னேன், உருவ வழிபாடை பற்றி ஒருத்தர் மாற்றினார், என்ன ஒரே உருவமாக இருக்க மாதிரி. அது முன்னெல்லாம் அவங்க பெரியவங்க உருவம், அவங்க பெரியவங்க உருவம். அதுக்கடுத்து ரெண்டு தலைமுறை மாறிச்சு, என் உருவமே இருக்காது. ஏன் அப்போ எதுக்கு இந்த இதை வச்சுக்கணும்? ஒரே உருவம் சமைச்சு வச்சுரு, ஒரே உருவம் வடிமைச்சு வச்சுரு, சேனல் நல்லா கம்ப்ளீட்டு போட்டு. அப்போ அது என்னங்க தோணுச்சு? முதல்ல யாருக்கும் அந்த என்ன தோணி இருக்கு, பரத்தில் இருந்துருக்கு. அது செயலாக்கம் உருவம் பண்ணது இவரெல்லாம் முடியும். அது எத்தனையோ தலைமுறை மாறி இருக்கும். இவர் வந்து செயல் பண்ணுறாரு, என்ன பண்ணுறது, இதுதான் உருவம், இப்படி தான் இருக்கணும் உருவம், அது மாறக்கூடாது. ஓ, அப்போது காலாகாலமாக கும்பிட்டு இருக்குமே, சாமி உருவம் யார் உரமிச்சுன்னா ஒரு தான் உருவம் அமைச்சனும் இல்லை. மனுஷோட ஒரு கவிதையில் படிச்சிருக்கேன் நான். உருவத்தை படைத்தவன் மனிதன், கடவுளின் உருவத்தை படைத்த மனிதன். கடவுளை வந்து நின்னாரு இல்லை? அதே அந்த புராண இதிகாசம்லாம், புராண இதிகாசம்லாம் மக்களை செம்மைப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட சமைக்கப்பட்ட கதைகள் இதுதான் புராண இதிகாசம் தான். அவங்க எழுதினாரு, அந்த எழுதின விஷயங்கள் படிங்க, அதில் அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க. இதில் சிலையா இல்லையா? சிலையாங்க இருக்கு. அதில் அவர் உங்களுக்கு அடுத்து தானே சொல்லியிருக்காரு, வாழ்க்கையை நடத்திக்கோ அப்படின்ட்டு. கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு? வாழ்க்கையை நடத்திக்க கதை கருத்து தான் சொல்கிறாரு, நீ அதை பிடிச்சிட்டு போ. மகரிஷி வரத்து சொல்கிறார், இவ்வளோ பெரிய மிகப்பெரிய அறிவாளி கீதையை எழுதியிருக்கான். கீதை என்ன, மனுஷோட வாழ்க்கையை இப்படி நடத்திக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் கீதை. நாம் ஆம் ஆண்டாள் பாசம் எழுதியிருக்காங்க. ஆண்டாள் ஒருத்தரே பெயின் பண்ணி சொல்லலை, அதில் இருந்து கருத்து எடுத்துக்கணும். இயற்கையிலே இருக்கக்கூடிய கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த கருத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க நம்ம என்ன பண்ணுற, கருத்தை விட்டுட்டு சாரை விட்டுனது, சாரை விட்டுட்டு சக்கையை பிடிச்சிட்டு இருக்கிறோம், அதை பண்ணிருக்கிறோம். இதில் உதாரணம் பண்ண மாட்டோம். இதில் உதாரணம் மகரிஷியாக சொல்லியிருக்காரு, அவர் படத்தை வச்சு ஒரு இடத்துல பூஜை பண்ணியிருக்காங்க. சாமி போட வச்சு வச்சு பூஜை பண்ணுறதுக்காக படம் இல்லாங்க, கருத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பூஜை பண்ண சொல்ல மறுபடியும் பழைய மாதிரி போயிருவீங்க நீங்கள் மறுபடியும் மகரிஷி படத்தை வச்சு பூஜை பண்ணுறாங்க. ராமானுஜர், அழக ராமானுஜராக சொன்னார், அவரை வச்சு படம் வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இல்லையாது. இல்லை ஐயமானது, அவர் படத்தை வச்சு பூஜை பண்ணுறதுக்கு இல்லாது, அவரை கருத்தை உள்வாங்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள், அதுதான் விஷயம். நம்ம அப்படி ஆரம்பித்ததுனால்தான் ஆண்டாள் இப்போ கேட்டிங்க பாருங்கள், ஆண்டாள் எழுதுனது பொய்யானு. ஆண்டாள் எழுதுனது பொய் இல்லை, ஆண்டாளுக்கு உண்மை எழுதுனது. ஆனால் அந்த அந்த ஆண்டாள் படத்தை வச்சு சும்மிட வேண்டாம், அந்த மாதிரி நான் எழுதிக்கிறேங்க, அதை மட்டும் பார்த்து. ஏதோ ஒரு வாய் வருங்க பழம், ஒரு பழமொழி சொல்லுங்களேன், வீட்டை பெரியவங்க சொல்ற பழமொழி ஏதாவது சொல்லுங்களேன், ஏதாவது பழமொழி சொல்லுங்கம்மா. வாய் விட்டு சிஸ்டர் பதிவு வருமா? இல்லை பதிவு வரும். நல்லதுக்கு நீங்கள் சிரிச்சிங்கன்னா தான் நோய் விட்டு போவோம், கெட்டதுக்கு சிரிச்சிங்கன்னா பதிவு தான் வரும். ஆனால் வார்த்தை என்ன வார்த்தை, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். ஆசை தான் இல்லைங்களே, அடுத்த மனசு கஷ்டப்படாமல் நீ சிரிச்சா மட்டும் தான் உனக்கு உடம்பு நோய் போகும் இல்லையா?
இப்போ இது என்ன பண்ண தெரியுமா, இது யார் சொன்னாலும் அவனை சாமியாக உட்காரச்சோம் தவிர இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கல. இங்கே தான் வம்பே பண்ணுறோம். இதுதான் மகிழ்ச்சியை சொல்கிற பாருங்க. சீக்கிரம் நான் பண்றோம். ஆனா அவர் சொன்ன கருத்து அதுதான் விஷயம். அந்த மாதிரி கூடாது. அதான் சொல்ற பாரு, ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுருவில் அவ்வுரு வரையில் வந்த கதை. அவ்வுரு வரையில் வந்த அந்த உருவத்தில் வந்துச்சா இல்லையா? என்ன பண்றோம், வாய் விட்டுச்சுட்டா நோய் விட்டு போகும். சொன்னவரை விட்டுட்டான், சொன்ன கருத்தை விட்டுட்டான், சொன்ன ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறோம். இப்போ யாருன்னா யார் யார் மேலே தப்பு? அதில் படத்தை மாட்டி வச்சான் பாரு, அவன் மேலே தப்பு. கருத்து தின்னா கிடையாது புரோஜனா, புரோஜனா. ஆனால் உனக்கு என்ன நடக்குமோ அதான் நடக்கும். நீ திங்க் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு பிரச்சனை இல்லையா என்ன பொறுத்த வரைக்கும், இப்போ என்ன ஒவ்வொரு சின்ன சின்ன சிக்கில் வந்தாலும் மகரிஷி என்ன திங்க் பண்ணியிருப்பார், இப்படி இருந்தால் அப்படி நான் திங்க் பண்ணுவேன். இந்த நேரம் இந்த சின்ன அது கடந்து போகும். எப்படி போவோம், எப்படி போவோம் தெரியாது. அந்த போகும் மகரிஷியே 52 1,00,000 மாதம் வியாபாரம் பண்ணவர். வியாபாரம் 1,52,000 52 கடைசியில் ஓட்டாண்டி கொஞ்சத்தை கூட குடிச்ச கிடையாது. ரோடு நடந்து போயினுங்கிறாரு. அது இருக்கு. ஆமாம் இருங்க, முதல்ல கஷ்டப்பட்ட ஃபேமிலி நல்லா உயர்ந்துக்கு வராரு. 52 மாதம் 1,00,000 வியாபாரம், நல்ல வருமானம் இருக்கக்கூடிய மா 52 53 1,00,000 ஓட்டாண்டி ஒரு நைட்டு அடுத்த வீட்டு குடிச்சு அடுத்த வீட்டு திண்ணையில் தங்குறாரு. தங்க சொல்கிறாங்க, நீ தங்குங்க, நான் நாளை காலை புறம்போக்கு இடத்துல கொட்டா போடுறதுல ஒருத்தர் சொல்கிறாரு. சரின்னு தங்குறாரு. அதுக்கப்புறம் போன போன அப்படி வந்து மது மது அந்த போன கொட்டாக்கு போனோம்னு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயா யார்கிட்ட ஒரு 5 ரூபா மட்டும் காசு வாங்கிட்டு வாங்க, நீ புட்டை வைக்க தெரியும், புட்டை வச்சு விற்றுக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பெண்ணோட தைரியம், ஒரு பொம்மளோட தைரியம் பாருங்கள், அந்த அம்மாவோட தைரியம் பாருங்கள். 5 ரூபா வாங்கிட்டு வா, புட்டை வச்சு திம்போம், அதை சம்பாதிப்போம், சாப்பாட்டுக்கும் சாப் நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், நாலு பேர் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. கொஞ்ச நாளைக்கு ஓடட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபேமிலியை என்ன ஃபேமிலி புரோஞ்சரில் 2 கார் வச்சிருந்து, 2 காரை மகரிஷியாக வச்சுருந்தது. அதில் 1 கார் வந்து காசு இவர் சம்பளம் கொடுத்து குறைச்சிருப்பாராம். லேட் நைட்டு பொம்பளைங்களை பிரசவ வழி ஏற்பட்டால் சென்னை கூட்டு வரதுக்காக, யார் காசு அவர் காசு, அப்போ எவ்வளோ வசதியில் இருந்திருக்கணும் அவர். அதே வசதியில் இருந்த மகரிஷி ஒன்றும் இல்லை ஓட்டண்டே அடுத்த வீட்டு வாசலை பார்த்தாங்கிறார் நைட்டு. மனுஷனோட மனநிலை யோசனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதே கல்யாணத்துக்கு முன்னே படித்தேன் சார், வாழ்க்கையில் மனுஷனுக்கு எல்லோரும் வர்றது பிரச்சனை, இதை ஒரு பழுக்கவரெல்லாம் எழுதியிருக்காங்க இவங்க வேறு அப்படின்னு நான் அனாவசியமாக நினச்சேன். அந்த பிரச்சனை ஒரு சமயத்தை நான் அனுபவித்தேன். அந்த அந்த பிரச்சனை ஒரு வாட்டி அனுபவித்தேன். என்ன அப்படின்னா, கல்யாணம் புதுசில் ஒரு 10 நாள் 15 நாள் கேப் ஆயிருக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனோம். அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, தம்பி இருக்கான், அக்கா இருக்காங்க, நம்ம சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குது. 1,00,000 கட்டாட 1 மணி நேரத்துக்கு இந்த கதை ஆள் இருக்குது. ஒய்ஃப் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போனியா, பேக்கெட்டில் கை வைக்கிற 30 ரூபா காசு இருக்குது. டாக்டர் கன்சல்டிங் ஃபீஸு மாத்திரை சேர்த்து 100 ரூபா வரும். எங்கே போச்சு 100 ரூபா இல்லையே, பயந்துடா வாழ்க்கை. அப்போ அது பயம் தட்டுது கையில், ஆஹா நம்ம இனிமேல் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம எதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது வருமானத்தை நம்ம வழியை பார்க்கணும். வேறு ஒய்ஃபு உடம்பு சரியில்லை, கையில் காசு இல்லை, நம்ம ஒய்ஃப் மதிக்க மாட்டா ஒன்று, அது வேறு விஷயம். நமக்கு உள்ளுர் இருக்குது இல்லையா, டக்குன்னு மகசி என்ன பண்ணால் தெரிஞ்சு பார்த்தேன். இதுவும் கடந்து போவோம், இரு மாறும். அம்மா என்ன சொன்னாங்க, 5 ரூபா வாங்கிடுவா, புட்டை வச்சு விற்போம், கொஞ்ச நாளைக்கு போவோம் இப்போ லைஃப், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி வியாபாரம் ஆரம்பித்து, அப்புறம் நோட் புக் வியாபாரம் ஆரம்பித்து, ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணி வேலை செஞ்சு மகிழ்ச்சியாக மேலே வந்தார். அப்புறம் இப்போ மகிழ்ச்சியாக போகும்போது எப்படி இருந்தால் வேறு விஷயம், அது விட்டுருங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஒரு புடி எப்படி இருக்குது பாருங்கள், வாழ்க்கையில் நிலை என்ன இருக்குது பாருங்கள். அதான் மகிழ்ச்சியாக இவ்வுருவில் வர வந்த கதைங்கிற மகிழ்ச்சியாக, இவ்வுரு வரையில் இந்த உருவம் இங்கே உட்கார்ந்துருக்கிற வரைக்கும் வந்த கதை எப்படி தேதா. இந்த புக்கு நான் நினைப்பேன் அவன் சமயத்தில் நான் போடும்போது ஓரளவுக்கு நல்லா இருந்த கையில் காசு. இதை போட ஆரம்பிக்கும் போது சொன்னார், நிறுத்து இந்த புஸ்தகத்தை, ஒருத்தர் சொன்னார். ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சால்தான், அது வேறு விஷயம் இருக்குது, யாருன்றது வேண்டாம் பேர் சொல்ல விரும்பலை. ஏன்னா அவருக்கு அவர் சொல்கிற அதிகாரத்தை நான் கட்டுப்பட்டு நிற்கிறேன்னார். நீ நிறுத்து இந்த புஸ்தகத்தை போடாத அப்படின்னாரு. தலையை அடமானம் வச்சானா போடுவேன் நான், வெளியே கடமானம் வாங்கி வச்சு தான் போடுவேன். ஏன்னா முடிவு பண்ணிட்டோம், ஊ சொல்லு கட்டுப்படக்கூடிய ஆள் நான் இல்லை. அவன் சொல்லிட்டா பண்ண சொல்லி நான் பண்ணுவேன், பண்ணனே
அதுக்கப்புறம் கையில் காசு இல்லை, எல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் ஒரு இடத்துல 5500 சேலரி வேலைக்கு போகிறேன், இந்த புக்கு போடும்போது 15000 நான் காசு பே பண்ணுறேன், ஒரே பேமெண்ட் 15000 ரூபா. அண்ணா வேலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ சம்பளம்? 5500 ரூபா சம்பளம். அப்போ என்னோடய 3 மாதம் சம்பளம் அந்த புஸ்தகம். ஆனால் ஒரு சமயத்தில் பார்க்கும்போது எனக்கு அது இப்போ சந்தோஷம் தெரியுங்களா? கையில் காசு இல்லை. காசு இருக்கப்போ பண்ணோம், ஆனால் மண்டத்தில் யூஸ் பண்ணி வரப்போ உபயோகப்படுத்துங்க பாரு. அப்போ நல்ல வேலை செஞ்சுருக்கோம். அவன் திருப்தி அந்த இடத்துல பார்க்கும்போது யாருங்க ஐயா போட்டு 10 வருஷம் ஆகுது அந்த புக்கு போட்டு, இப்போ புதுசாக இருக்கு பாருங்க எப்படி இருக்கு புக்கு. ஆனால் போய் படுத்தா இல்லையா மாற்றமே இல்லை. அதுதான் இவ்வுரு வந்த இவ்வுருவில் வந்த அந்த கதை எந்த இந்த புஸ்தகம் ஒரு வரைக்கும் வந்த கதை மகிழ்ச்சி கதை பாருங்க. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வுரு வரையில் வந்த கதை, இந்த ஒரு வரைக்கும் வந்த கதை, புஸ்தகம் வந்த வரை கதை வரைக்கும் பார்த்துங்க. இது யார் என்ன போட்டாங்க? வாசையாக போட்டிருந்தா நல்லா இருந்தது, அதே மாதிரி போடுவோம் மறுபடியும். இல்லை நல்லா இருக்கு சொல்கிறேன், மறுபடியும் போடுவோம். மக்களுக்கு யூஸ் ஆகுதா இல்லையா அதுதான் முக்கியம். நஷ்டமா வாழ்த்து வாழ்த்துறாங்க, வாழ்த்து ஒரு பக்கம் நம்ம எதிர்பார்த்து செய்யலை, வாழ்த்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம மனசுக்கு ஒரு ஒரு செயல் செய்யணும் ஒரு திருப்தி இருக்குது பாருங்கள். ஆனால் பிறந்தோம் வாழ்ந்தோம் செய்யுங்க இதில் பாருங்கள், ஸ்டேட்டஸில் பாருங்கள். நெப்போலியன் பேசுகிறாரு, நெப்போலியன் என்ன பேசுகிறாருன்னா, எடுத்துக்கோங்க நம்ம ஆயுசில் 20 வருஷம் தூங்குகிறோம், 20 வருஷம் பசங்களோட விளையாட்டு போகிறத போயிடுது, 10 வருஷம் ஒன்றுமே தெரியாமல் உங்களுக்கு நினைவு இல்லாமல், அதாவது வயசான நினைவு இல்லாமல் இருக்கிறீங்க. ஒரு 20 வருஷம் தான் வாழ போகிறீங்க, அந்த 20 வருஷத்தில் எவ்வளோ பேர் அனுசரிச்சு போனது, அப்பா ஆத்தா அக்கா தங்கச்சி சொந்தக்கார தெரிஞ்சவன் தெரியாதவன் விரோதி துரோகி நட்பை பண எல்லோரும் பண்ணுறேன், எல்லாருக்கிட்டும் நல்ல பேர் வாங்கிட்டு போனோம். பிறந்தோம் வாழ்ந்த செத்தன்னு இருக்கிறாரு, இவன் வாழ்ந்தான்னா பண்ணணும், 10 பேர் நல்லது பண்ணண்டாயுவேன் அப்படி பேசணும். நீ செத்த பிறகு உன்னை பற்றி பேசுகிறான் பாரு, அதுதான் நீ வாழ்ந்த வாழ்க்கை. இப்போ பாருங்க, இப்போ பாருங்க, இந்த புக்கு பார்க்கும்போது பார்க்கும்போதையா டீ கூட வழி இல்லைங்க எனக்கு. அப்போ இந்த புக்கு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தெரியுங்களா, பரவாயில்ல இப்போ டீக்கு வழி இல்லை, இருக்கும்போது பண்ணல அதில் ஒரு சந்தோஷம், அதுதான் மகிழ்ச்சியாக சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த சின்ன இது வந்து சாதாரணமான விஷயம். ஒரு சமயத்தில் என்ன அதாவது